தி லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடைசி இரவு உணவு யாருக்கு? இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் வீரர்களுக்கு அப்படின்னு. அப்போது எந்த தலைவரையும் காலி பண்ணலையா? தலையை எப்படி காலி பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். தலையும் காணாமல் போகும், அந்த காலமும் வரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. அந்த வகையில் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் ஹெட்டு தட்டி தூக்கியிருக்காங்க ஹிஸ்புல்லா. இது மட்டுமல்ல, காசாவினுடைய பள்ளிக்கூடம் ஒன்றில் பெரிய அளவிலான தீ விபத்து, அதோடு சேர்த்து கான்யூனிஸ் பகுதியில் ஒரு பெரிய அட்டாக்கும் நடத்தியிருக்காங்க. இதில் பாலஸ்தீனியர்களுக்கும் பெரிய அளவிலான இழப்பு ஏற்பட்டிருக்கு. துருக்கிக்கு வசந்த காலம் தொடங்கியிருக்கு, எர்டகனுடைய பாக்கெட் நிறைஞ்சிருக்கு. அது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். ஹெர்சி கலீவி 1967 பிறந்த இவர் தொடர்ச்சியாக இஸ்ரேலிய ஆர்மி சீஃபாக இருந்து வருகிறார் அப்படிங்கிற செய்தி நேற்று வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன் இன்னைக்கு என்னாச்சு, அவர் ரிசைன் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டால், ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தையே திறந்து விட்டு எங்கேயோ பறந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி. அவருடைய உடல் அப்படிங்கிறது தீக்கிரையானது அப்படின்னு ஒரு செய்தி வளம் வந்து வந்தமாக இருக்கிறது. என்ன அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை இரவு அவ்வளவு எளிமையாக இஸ்ரேலால் கடந்து போயிருக்க முடியல. சரியாக கடைசியாக அவங்க சாப்பிட்டுட்டு தூங்கிறதுக்காக போயிருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த ஏரியாவுமே ஹிஸ்புல்லாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து ட்ரோன் அட்டாக் நடத்தியிருக்காங்க. இந்த ட்ரோன் அட்டாக்கில் ஹிஸ்புல்லாவினுடைய படை சரியாக இலக்கை தாக்கி அழித்திருக்கிறது. நியர் ஹைஃபா பகுதிக்கு பக்கத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் இஸ்ரேலுடைய ஆர்மி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இடம், அந்த இடத்துல வச்சே ஹிஸ்புல்லா அடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அயன்டம் பாதுகாப்பு, தென்னமட்டை, பனைமட்டை அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட, அந்த அயன்டோம் சுக்குநூறாக சிதைந்து ஒரு ட்ரோன் மூலியமாக இன்றைக்கி 60 மேற்பட்ட இஸ்ரேலியை சேர்ந்த ஐடிஎஃப் வீரர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக ஆர்மி சீஃப் ஹெர்சி கலீவி கழுவி ஊற்றியிருக்காங்க. அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வளம் வந்தமனமாக இருக்கிறது. இதை இன்னும் இஸ்ரேல் உறுதிப்படுத்தலை. ஹிஸ்புல்லாவை சேர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள், ஹமாஸை சேர்ந்த தலைவர்கள் இவங்கள்லாம் இறந்து போகும்போதும் இதே மாதிரியான நிலை இருந்திருக்கு. உடனுக்குடனே தலைவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது செய்திகளாக ஃபஸ்ட்டு வரும். அதை அந்த நாட்டை சேர்ந்தவங்க உடனே ஏற்றுக்க மாட்டாங்க. அடுத்து ஒரு 8 இருந்து 12 24 பிறகு அந்த செய்தி, ஆமாம் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை அந்த சொந்த நாட்டுக்காரங்களே செய்திகளாக வெளியிடக்கூடிய காட்சிகள் அரங்கேறும். ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்கள் ஒவ்வொருவராக தட்டி தூக்கிய இஸ்ரேல் அப்படிங்கிற செய்தியை தொடர்ச்சியாக பார்த்தோம். அதற்கு ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நசுருல்லா அப்படியே சிரிக்கிற மாதிரியான காட்சிகளோட ஐடிஎஃப் வீரர்கள் அப்படியே எப்படி சொல்கிறது, ரொம்ப வருத்தப்படக்கூடிய காட்சிகளையும் சித்தரிக்கக்கூடிய காட்சிகள்லாம் நிறையா சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது. இது மிடில் ஈஸ்ட் பகுதியில் எந்த அளவுக்கு வன்மமும் வக்கிரமுமாக தொடர்ச்சியாக போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உணர்த்துது. இரண்டு சைட்லேயுமே இழப்புகள் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ இஸ்ரேலுக்கான இழப்பு அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை இரவை அவங்க மறக்கவே முடியாத வாழ்நாளில், இனிமே அவங்களுக்கான ஆர்மி சீஃப் வழி நடத்துறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இந்த இடத்துல ஏற்கனவே சொன்ன விஷயத்தை மறுபடியும் சொல்கிறேன், தலைவர்கள் போயிட்டே தான் இருப்பாங்க. மறுபடியும் அந்த தலைவருக்கான பொசிஷனில் வேற ஒரு நபர் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இங்கே மாற்ற வேண்டியது அப்படிங்கிறது அடிப்படை கட்டமைப்பு. அந்த அடிப்படை கட்டமைப்பு அடிப்படை கொள்கைகள் தான். அந்த வகையில் இஸ்ரேலுடைய கொள்கைகளை அவங்க மாற்றிக்கிட்டு 2-state பாலிசி அப்படிங்கிற அந்த விடயத்தில், பலஸ்தீன் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுகள் தனியாக இயங்குவதற்கான வாய்ப்பை அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஒத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒத்துக்காத வரைக்கும் நெதன்யாகுங்கிற மனிதரை பற்றி இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நாளை பின்ன வந்து அப்படி ஒருவர் இருந்தார் அப்படின்னு பேசக்கூடிய காலங்களும் பேசுவதற்கு வெகு தொலைவில் இல்லை. அப்படிப்பட்ட நாட்களும் வெகு விரைவில் நிச்சயமாக அந்த செய்திகளும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள்
இதே பூமியில் இருக்குது. ஏன்னா பிறந்தவர்கள் ஒரு நாள் எப்படி இருந்தாலும் மரணத்தை தழுவ வேண்டும் தானே, அது நானாக இருந்தாலும் என்ன நீங்களாக இருந்தாலும் என்ன. த காலனி பிரிகேடு மிலிட்ரி பேஸ் அந்த இடத்துல வச்சு நடத்த இருக்கக்கூடிய தாக்குதலில் தான் இந்த ஐடிஎஃப் வீரர்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். 67 மேற்பட்டோர் இந்த படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாவால் அப்படிங்கிற செய்தி வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. துருக்கியினுடைய டிஆர்டி நியூஸ் வேர்ல்டு அப்படிங்கிற அந்த செய்திகள் வெப்சைட்டு நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது அந்த ஏஜென்சியினுடைய தலைவர் வந்து மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, நாம் அடுத்ததாக ஒரு பெரிய டிவி சேனல் தொடங்கணும். எப்படி, துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் புதிதாக ஒரு சேனல் ஒன்றா தொடங்க போகிறோம். நாங்கள் தொடங்கக்கூடிய இந்த சேனல் அப்படிங்கிறது ஈரானுக்கு இடையூறு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இதை தொடங்குகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. ஸோ துருக்கி யார் பக்கம் நிற்கிது அப்படிங்கிறத, துருக்கியினுடைய தொழிலதிபர்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படிங்கிறத இது தோலுரித்து காட்டக்கூடிய சம்பவமாக அமைந்திருக்கிறது. காசாவினுடைய அல் அக்ஸா மருத்துவமனை ஒன்று இருக்குது. இந்த மருத்துவமனைக்குள்ளே நோயாளிகள் இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி ரத்தமும் சதையுமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள், குழந்தைகள், பெண்கள், அவங்களில் அவங்களும் வந்து அந்த பக்கத்துலேயே, அந்த மருத்துவமனைக்கு பக்கத்துலேயே டென்ட்டு போட்டு, யூஎன் கொடுக்கக்கூடிய டென்ட்டு போட்டு உக்காந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ போர் முடியும், எப்போ இயல்பு நிலை திரும்பும் அப்படின்னு காத்திருக்காங்க. அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் மரணம் மட்டும் நிச்சயம் அப்படிங்கிறத அதை எதிர்நோக்கி அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க மாதிரி தான் தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் அந்த மருத்துவமனை மீதே பாம்ப் பிளாஸ்ட் நடத்தியிருக்காங்க. இதனால் அந்த மருத்துவமனை பக்கத்தில் இருக்கக்கூடிய டென்ட்டு, மருத்துவமனை எல்லாமே எரியக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. தொடர்ச்சியாக குழந்தைகள், பெண்கள் எல்லாமே அதில் காயப்பட்டு தீக்காயங்களோடு ஓடக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. இது காசாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அளவிலான இழப்பு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்கள், நம்ம எதையும் வந்து சான்று இல்லாமல் ப்ரூஃப் இல்லாமல் எதையுமே பேசுகிறதில்ல, அந்த வகையில் முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் எப்படி வந்திருக்கிறது அது 24 மணி நேரத்தில் கன்ஃபார்ம் ஆகும் தான் சொல்லியிருக்கனே தவிர, அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் பதிவு செய்யலை. எங்கள் ஐடிஎஃப்னுடைய ஆர்மி சீஃப் இப்போ அதே நேரத்தில் காசாவில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் பற்றி அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாருன்னா, சலே அல் ஜஃபார்வி அப்படிங்கிறவர் வீடியோ காட்சியாக அதை எடுத்து அதே இடத்துல இருந்து அவர் பேசக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இங்கே என்னுடைய மண்ணின் மைந்தர்கள் மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறார்கள், இஸ்ரேல் ஒரு இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்கிறது, இதை உலக நாடுகள் பார்த்து கொண்டிருக்கின்றன, ஐசிசி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது, ஐக்கிய நாடுகள் சபை அமைதியாக இருக்கிறது, உலகின் பல்வேறு நாடுகளும் தங்களுடைய வேலையை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றன, வர்த்தகமும் வாணிகமும் உலகின் பல்வேறு நாடுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையிலே என்னுடைய மக்கள் மட்டும் மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறார்கள், இதை இந்த அநியாயத்தை தட்டி கேட்பார் யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த குரலை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கார் அந்த பத்திரிகையாளர். பின்னாடி அந்த டென்ட் கொட்டாய் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. மக்கள் கத்தக்கூடிய காட்சிகள், கதறக்கூடிய காட்சிகள், தீப்பிடிச்சு ஓடக்கூடிய காட்சிகள் எல்லாமே அரங்கேறுது. இதெல்லாம் பார்க்கும்போது நாம் வாழக்கூடிய தமிழ்நாடு எவ்வளவு சேஃபாக இருக்குது, நம்மளாம் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கோம், இந்த சுதந்திரத்தை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிற கேள்விகளும் நமக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் கேட்க வேண்டிய கேள்விகள் தான். இந்த கோலானி பிரிகேடு மிலிட்ரி பேஸில் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் மாதிரியே ஹிஸ்புல்லா அடுத்ததாக அல் மனாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்ரேலுடைய ஒன் ஆஃப் த பிளேஸில் அவங்க அட்டாக் நடத்தியிருக்காங்க. இதிலையும் ஏகப்பட்ட பாதிப்பு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்குங்கிறாங்க. ஹிஸ்புல்லாவை அவ்வளவு எளிமையாக சாதாரணமாக இஸ்ரேலால் கடந்து போயிட முடியாது. லெபனான் ஆர்மியும் இப்போ உள்ளே குதிச்சிருக்கு. ஸோ யூஎன் பீஸ் மேக்கர்ஸ் மேலேயும் அட்டாக் நடத்தியிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக இஸ்ரேல் செய்யக்கூடிய அட்டூழியங்களுக்கு முடிவு கட்டக்கூடிய வகையில் ஹிஸ்புல்லாவினுடைய தொடர்ச்சியாக வீடியோக்களும் வெளியிடுறாங்க. அந்த வீடியோக்கள் அவங்க வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்களை தாண்டி அவங்க பண்ணக்கூடிய எக்ஸசைஸிலிருந்து ஏகப்பட்ட விடயங்களை வீடியோக்களாக காண்பிக்கிறாங்க. போருக்காக தயாராகிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த ஹிஸ்புல்லாவும். அதில் ரெண்டு முக்கியமான ஈவெண்ட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்லணும். துருக்கி பாலஸ்தீனத்துக்கு துரோகம் செய்து விட்டதா அப்படிங்கிற கேள்விகளை நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. இந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறத தேடும்போது துருக்கி தன்னுடைய வணிகத்தை இஸ்ரேலுக்கிட்ட நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற செய்தியும், இனிமே நாங்கள் உங்களுக்கு வணிகம் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு துருக்கியினுடைய எர்டகன் சொல்லியிருந்தார். இந்த செய்தியை ரீசெக் பண்ணி பார்க்கும்போது துருக்கி அளவுக்கு அதிகமான வணிகம் அப்படிங்கிறது இஸ்ரேலோட தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ப்ரூஃப் கிடச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்ன வரைக்கும் கடைசியாக லாஸ்ட் 24 ஹவர்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டில்
இஸ்ரேலுக்கு தேவையான எஃகு பொருட்கள் இருக்குல்ல, அதில் 65% அவங்க துருக்கி நாட்டை மட்டுமே நம்பி இன்ன வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. துருக்கி தொடர்ச்சியாக தனது எக்ஸ்போர்ட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது. அதே வேளையில் நெதன்யாகுவை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அவரை ஹிட்லர்னு சொல்கிறது, இனப்படுகொலையாளன்னு சொல்கிறது, ஐசிசியில் வந்து பெட்டிஷன் போடுறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களையும் துருக்கி செய்யுது. பட் ஜெர்மனிகிட்ட இருந்து அவங்களுக்கு ஆயுதங்களும் வந்துக்கிட்டு இருக்கு, அமெரிக்காட்ட இருந்தும் ஆதரவு கிடைக்கிது, நேட்டோலையும் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்காங்க. உங்ககிட்ட வாங்கின காசுக்கு உனக்கு ஒரு குத்து, இந்த பக்கம் வாங்கின காசுக்கு இந்த பக்கம் ஒரு குத்து, ஆக மொத்தம் ரெண்டு குத்து அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஓட்டுகளை வந்து ஒரு வேட்பாளருக்கு இந்த பக்கமும் போடுவேன் அந்த பக்கம் போடுவேன்னு சொல்லிட்டு ஒரு படிக்காத பாமரன் எப்படி தன்னுடைய ஓட்டை செல்லா காசாக மாற்றுவானோ, அப்படி வந்து துருக்கி தனது பலத்தை வெவ்வேறு இடங்களில் வீணடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இந்த இடத்துல சொல்லணும். தான் யார் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, யானையால் யானைக்கு முன்னாடி வேறு யாராலையும் வந்து நிற்க முடியாது, ஏன்னா யானையினுடைய பலம் அப்படி. தான் யார், தன்னுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது தெரியாததுனால தான் பாகன்கிட்ட அடிமையாக அவன் வச்சுருக்கக்கூடிய அங்குசத்துக்கு ஏற்ற மாதிரி அசைந்து கொடுத்து கொண்டிருக்கிறது யானை. அது மாதிரி தான் துருக்கிங்கிற அந்த யானை பலம் கொண்ட நாடு இன்றைக்கி நேட்டோவுக்கு டோட்டலாக அடிமையாக மாறி இருக்கிறது அப்படிங்கிற செய்தி. அமெரிக்கா கதறிக்கிட்டு இருக்கு, நான் கொடுத்துருக்கக்கூடிய MQ-9 அந்த ரீப்பர் அது தொடர்ச்சியாக நீ அடிச்சுக்கிட்டே இருக்கியே அப்படின்னு ஹவுதிகளை பார்த்து அமெரிக்கா அழக்கூடிய காட்சிகள் தான் அரங்கிறது. காரணம் என்னென்னா, இதுவரைக்கும் 4 MQ-9 ரீப்பர் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஹவுதிகள். ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் $30 மில்லியன் அளவிற்கான செலவு செய்து ஒரு ட்ரோனை உருவாக்குறாங்க அமெரிக்கா. அந்த ட்ரோனை ரொம்ப எளிமையாக ஹவுதிகள் அட்டாக் பண்ணி வீழ்த்திடுறாங்க. இது வரைக்கும் 4 MQ ரீப்பர் வந்து அட்டாக் செய்யப்பட்டிருக்கு. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவிலான இழப்பாக இருக்குது. $30 மில்லியன்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ மணின்னு, கால்குலேட்டரில் கூட கன்ஃபியூஸ் ஆகிடும். அந்த அளவிற்கான ஒரு அமௌண்ட்டை ரொம்ப எளிமையாக செங்கடலில் வச்சு காலி பண்ணிடுறாங்க ஹவுதிகள். ஹவுதினாலே இப்போது அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், யூகேலாம் பயந்து போய் தான் கிடக்கு. இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய அட்டாக்கை காசா பகுதியில் நடத்தியிருக்காங்க. தொடர்ச்சியாக காசாவில் இருக்கக்கூடிய மக்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது 22 ஓவர் நைட்டில் இறந்து போயிருக்காங்க. 80 காசாவில் இறந்து போயிருக்காங்க. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது காசாவில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலில் தங்கி இருக்கக்கூடிய பொதுமக்கள் 22 இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க செய்தி தான். யூனிஃபில்லை சேர்ந்த வீரர்கள், அதாவது லெபனானில் இருக்கக்கூடிய யூனிஃபில் வீரர்கள் இருக்காங்க. 48 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் இருக்காங்க. ஐரிஸ் படைகள், அதாவது அயர்லாந்தை சேர்ந்த வீரர்களும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு வெளியேற மாட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை ஐக்கிய நாடுகள் சபையிட்ட இருந்து இப்போ ரிப்போர்ட்டாக கிடச்சிருக்கு. நெதன்யாகு அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைவரையே குற்ற செய்ய மிரட்டினாங்க. மிரட்டினதற்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆண்ட்ரி குட்ரஸ் கொடுத்துருக்கக்கூடிய பதில், நாங்கள் லெபனானில் பீஸ் கீப்பர்ஸ் தொடர்ந்து இருக்கத்தான் செய்வாங்க, நீ சொல்கிற அப்படிங்கிறதுனால நாங்கள் வெளியில் போக முடியாது, லெபனானுக்கான பாதுகாப்பை நாங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தைரியமாக ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்துருக்கதையும் இந்த இடத்துல நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் முக்கியமான செய்திகள் எல்லாத்தையும் இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பிடித்திருந்தது, இந்த செய்திகளில் உண்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.